உத்திரவேரூர் அரசு மருத்துவமனையில் தேநீர் அருந்தும் காகித கூவளை மூலம் சிறுவனுக்கு ஆக்ஸிஜன் அளிக்கப்பட்டது தொடர்பாக தவறிழைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியிருக்கும் அமைச்சர் மா சுப்பிரமணியன், செய்தி நிறுவனங்கள் சுட்டிக்காட்டும் தவறுகளை சரிப்படுத்த அரசு முதன்மைத்துவம் அளிப்பதாகவும், ஆனால் சிறு சிறு செய்திகளை கூட பூதாகரமாக்கி பிரளயம் வந்தது போல ஊடகங்கள் ஊதி காட்டுவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். உத்திரமேரூர் அரசு மருத்துவமனையில் 27/7/2023 அன்றைக்கு ஒரு 11 வயது சிறுவன், அந்த சிறுவனுக்கு என்னென்ன ஒரு லேசான இழைப்பு, அந்த மூச்சு அரைக்கிற மாதிரி ஒரு அந்த இதோடு வந்திருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு டாக்டர் பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, மருத்துவர் ஒருவர் அவருக்கு நெஃப்லிஜேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நர்ஸுக்கு எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு. நர்ஸு வந்து ஒரு ஓட்டு மாஸ்க் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அந்த சிறுவனுக்கு போட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உடனடியாக அவருடைய தந்தை, அந்த சிறுவனின் தந்தை, இந்த ஓட்டு மாஸ்க்கு நிறைய பேர் போடுறதால இதில் வந்து இதுவாயிருக்கும், கிருமி தொற்று இருக்கும், அதனால் இது வேணாம், நான் ஒரு பேப்பர் கப் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், இது வந்து நான் கொரோனா காலத்திலே நான் இதுதான் போட்டுப்பேன், நான் என் பையனுக்கு இதை போட்டு விட்றேன்ட்ருக்காரு. அப்போ அந்த நர்ஸு சொல்லியிருக்காங்க, வேணாங்க, இங்கே ஓட்டு மாஸ்க் தான் போடணும், இதுதான் இங்கே இது விதி வழிமுறை, இதை போடணும் அப்படின்னு சொன்னப்போ அவர் நீண்ட வாதம் பண்ணிவிட்டு அந்த பையனுக்கு இதை போட விடாமல் தடுத்து அந்த பேப்பர் கப்பை போட்டிருக்காரு. போட்டுட்டு அவரே வீடியோவையும் எடுத்து பத்திரிகைக்கு கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டின் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கட்டுப்பாட்டில் ஒரு 12,000 மருத்துவமனைகள் இருக்குது. 12,000 மருத்துவமனையில் சின்ன சின்ன குறைகள் இருந்து ஊடகங்களும் பத்திரிகைகளிலும் தெரிவித்த உடனே நாம் அதை சரி செய்கிற பணியில் 100% ஈடுபடுகிறோம். இப்படி இருக்கிற போது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பூதாகரப்படுத்தி எல்லா பெரிய தொலைக்காட்சி நிறுவனங்களும் அதை பெரிதாக்கி கொண்டு